அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினாலுமே அதோட ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது தான். இந்த பேஜ் வந்து மேலே வந்து வெப்சைட் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் போய்க்கோங்க டைரெக்டாக. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீன் வந்து இது தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் இது தான் வரும். உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து அதே போல் வந்து கீழே இருக்கிற இமேஜ் என்ன இமேஜ் உங்களுக்கு காமிக்குதோ அந்த இமேஜை வந்து டைப் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மேலே இருக்கும். அதே போல் அது வந்து எப்போ ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படியே டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கும், அதை சரி பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து 8 digit இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் நேம் இருக்கும், அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் என்றைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுனீங்க அப்படிங்கிற அந்த டேட்டும் இருக்கும். இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துட்டு இதை வந்து லாக் ஆஃப் பண்ணிடுங்க. லாக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஹோம் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோம்ங்கிற அந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அது மூலமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ட்டு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதணுமோ அந்த எக்ஸாமுக்கு நேராக வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இதுக்கு முன்னாடி உள்ளே லாகின் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் அல்லது வந்து லாகின் பண்ணின ஐடி நம்பர், லாகினோட ஐடி இதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுங்க. அதாவது டேட்டு மந்த்து இயர் அதில் எப்படி ஃபார்மேட்டில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மின் கொடுத்தோடனே உங்களோட ஹால் டிக்கெட் வந்து விசிபிள் ஆகும். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் கேண்டிடேட், உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட ஃபுல் அட்ரஸ், அதுக்கப்புறம் சென்டர் நேம் கோடு, அதே போல் வந்து அந்த சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் எப்போ எக்ஸாம், எந்த மணிக்கு எக்ஸாமு, காலையில் எக்ஸாமா மத்தியானம் எக்ஸாமா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து கீழே வந்து 9 digit கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஹால் டிக்கெட்டு. இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் லாக் அவுட் அப்படிங்கிற ரெண்டு பட்டன் இருக்கும். இதில் பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து அந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.